ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ் 12. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த போஸ்ட்டை நம்ம இன்ஸ்டா பேஜில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த போஸ்ட்டுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டா பேஜில் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் எப்படி வருங்கிறத சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நீங்கள் சொன்னதும் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா பேஜை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து சில சமயம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ரெண்டு, அதாவது 81 54 அப்படிங்கிறத வந்து ஒரு கலர்லேயும், 6 அப்படிங்கிறத வந்து ஒரு கலர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து சில சமயம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுப்பாங்க. பட் நம்ம ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்க முடியும். இது வந்து என்னென்னா, இது மாதிரி 81 144 64 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கா இல்லை க்யூப் வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கணும். அதன்படி பார்த்தோம்னா இது 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர் தான் வந்து 81, 144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயர், 64 அப்படிங்கிறது 8 ஸ்கொயர். இது மாதிரி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் தான் வந்து 81. அப்போது இதை எப்படி பார்க்கலான்னா, 9 × 6 = 54, 9 × 6 = 54 கிடச்சிருது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குங்கிறத நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், 144 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 ஸ்கொயர் தான் வந்து 144, 12 × 7 அப்படிங்கிறது 84 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது தான் புரிஞ்சுது. அதாவது என்ன ஃபார்மேட்னால், இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து நார்மலாக ஸ்கொயர் பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிறதையும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான். அதன்படி பார்த்தோம்னா ஃபைனலாக உள்ளதில் 64 அப்படின்ட்டுருக்கு. 64 அப்படிங்கிறது 8 × 8 64, 8 × 8 = 64ங்கிறது. அப்போ இங்கே வந்து 8 அப்படிங்கிறது வரும், இங்கே இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிறது 8 தான். அப்போ 8 × 8 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 64 அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க் உள்ள இடத்துல ஆன்சராக வரும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னென்னா 64 அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.